அனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அன்பும் அருளும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள், மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் எல்லா விதமான சிக்கல்களுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலில் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் தீர்வை நபிகள் நாயகம் கூறி சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகள், இஸ்லாமியம் என்ற ஒரு அடிப்படையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், இதற்கு மாற்றமாக ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய அவலங்கள், இப்படி எந்த விதமான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் குரானையும் நபிவழியையும் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இதிலே தீர்வை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு சமீப காலமாக பொது சிவில் சட்டத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு பள்ளிவாசலிலே பாங்கு சொல்ல பயன்படுத்தக்கூடிய மைக் வரை வைக்கக்கூடாது என்று தடை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமியரிடத்தில் ஒரு கொந்தளிப்பு உருவாக வேண்டும் என்று சொல்லி பாசிச கூட்டம் வேலை செய்வதை பார்க்கின்றோம். இதனால் அவனுக்கு என்ன ஆதாயம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் கவலையில் ஆழ்த்த வேண்டும், அவனுடைய மனதிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருவன் இதை பற்றி சிந்திப்பானா, இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சிந்திப்பானா? அப்ப இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் வளர்வதை தடுக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை தடுப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு சதிகளிலே இதுவும் ஒன்று. மன ரீதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர்கள், ஒட்டகம் அறுக்குவதற்கு தடை என்று சொல்கின்றார்கள், ஆனால் அதைவிட பாரதூரமான எத்தனையோ விதமான அக்கிரமங்களை இந்த நாட்டிலே செய்து வருவதை பார்க்கின்றோம். அவருடைய பண்டிகை காலங்களிலே மக்களுக்கு வந்து தேவையில்லாத சிரமங்களை கொடுக்கக்கூடிய எத்தனையோ விதமான அந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய இந்த நாட்டில யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் நம்முடைய மார்க்க கடமையை செய்வதற்கு அவன் எதற்காக தடை போடுகின்றான் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்தில் இருப்பதும் இதுதான், இவனை சிந்தனை ரீதியாக ஒடுக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி அவதூறு சொல்லி பார்த்தார்கள், இவர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாம் என்று சொன்னாலே தீவிரவாதம் என்று சொல்லி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இதை பறைசாற்றினார்கள். இதனால் எந்த விதமான பலனையும் அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. இவன் சொல்ல சொல்ல இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதைத்தான் பார்க்கின்றார்கள். பிறகு என்ன செய்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் பழமைவாதம், இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் காட்டு மிராண்டி சட்டம் என்று சொல்லி மக்கள் மத்தியில பரப்பினார்கள். அதுவும் தோல்வியை தழுவியது. இப்பொழுது ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய எதிரிகளும் சேர்ந்து கொண்டு அவர்கள் போடக்கூடிய திட்டம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவர்கள் ஈஸியாக செய்யக்கூடிய வேலை என்னவென்று சொன்னால், இப்படி நமக்கு மன ரீதியாக தரக்கூடிய தொந்தரவுகள், இன்னைக்கு நம்ம மைக்கு கட்டக்கூடாது, ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு உத்தரவு போட்டு இன்னைக்கு ஒட்டிட்டு போயிருக்கிறான். இது எல்லாத்துக்கும் பொருந்துமா இல்லையா? ஏன் நம்மை தேடி தேடி இஸ்லாமிய பள்ளிவாசல் பள்ளிவாசலா வந்து இதை செய்யறாங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு மன ரீதியாக சங்கடங்களை ஏற்படுத்த வேண்டும். நம்ம எத்தனையோ வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்போம், குடும்ப நிகழ்வுகளை பார்த்துட்டு இருப்போம், இது ஒரு பெரிய பாரதூரமான காரியமா சரி, இதனால யாருக்கும் வந்த தொந்தரவு கிடையாது. ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் சொல்லக்கூடிய பாங்கினால் என்ன இடைஞ்சல் வந்துற போது, கச்சேரியில் வைத்து கொளுத்துறான் திருவிழாக்கள் என்று சொல்லிக் கொண்டு
கால் கிளியர் அளவுக்கு வச்சு கொடுக்கிறார். அதை பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்திய சட்டம் யாருக்கும் தொந்தரவில்லை, அதை வந்து தடை செய்யும் சொல்றான்னு என்ன காரணம்? அப்ப மன ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டோம் என்று சொன்னால் இவர்கள் இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டார்கள். அதே போன்று இஸ்லாத்திற்கு தொடர்ச்சியாக துன்பங்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில் பிற மக்களும் பார்ப்பார்கள், எதற்கு இந்த மார்க்கத்தில் போய் நம்ம இருக்கணும், இப்படி நெருக்கடிகள் கொடுக்கின்றார்கள், அதிகமான டார்ச்சர் கொடுக்கப்படுகிறது சொல்லி இவர்கள் இந்த மார்க்கத்தை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய சதிகள் ஒரு பக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தில் அழகாக குறிப்பிடுகின்றார். இது இன்றைக்கு நேற்று இறங்கிய வசனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இறப்புக்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அல்லாஹ் சொன்ன அறிவுரை, மார்க்கம் சத்தியம் உண்மையை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய தூதரை இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கின்றார். அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுறார், உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய பெரிய சித்தாந்தங்கள், பெரிய பெரிய மார்க்கங்கள், இதுவெல்லாம் என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா பெரிய கூட்டத்திற்கு சொந்தக்கார மார்க்கம், மிகப்பெரிய சித்தாந்தம், என்னுடைய மார்க்கத்திலே பெரும் கோடி கோடியாக மக்கள் இருக்கின்றார்கள் என்று கொப்பரிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நபிகளார் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வுடைய அறிவுரை என்ன சொல்றது தெரியுமா? லியுன்னுஹு, அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிரிகள் அத்துணை பேரும் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவுதான் இந்த மார்க்கத்திற்கு இடைஞ்சல்கள் இடையூறுகள் செய்தாலும் அல்லாஹ் தன்னுடைய கொள்கையை நிலைபெற செய்தே தீர்வான். இந்த உலகத்தை இஸ்லாம் ஆக்கிரமிக்கும், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது பொய்ப்பிக்கவே முடியாது. 1450 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த கருத்து இன்றைக்கும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த உத்தரவுகளை தடைகளை போட போட ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? நீ இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றாய், ஆனால் அகில உலகத்தையும் படையத்த ரப்பு சொல்றா இந்த என்னுடைய உண்மையான கொள்கை சத்தியத்தை கொண்டு இந்த தூதரை அனுப்பி இருக்கின்ற இது மேலோங்கும், அத்தனை கொள்கையும் அடித்து துவம்சம் செய்யும், எல்லா கொள்கையும் அழிஞ்சு நாசமாகும் நல்லா சொல்லி காட்டுற இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் ஒட்டுமொத்த தேசமும் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு. இது இஸ்லாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வை பார்த்துட்டோம், ஒட்டுமொத்த உலகம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், காசு வனத்தின் மூலமாக இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்கள் படிப்பதில் இல்லாத 60% மேலாக படிப்பதில் இல்லாத மக்களை கொண்டு இந்த தேசத்தில் பொய்களை அழித்து விட்டுக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்றா? கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகின்றார் யார்? தேசபக்தியை புத்தகை கெடுத்திருக்கக்கூடிய அயோக்கியன் சொல்றா கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், அதுக்காக கொஞ்ச நாள் கஷ்டப்படணும், 50 நாட்கள் நீங்கள் கஷ்டப்படுங்க, 50 நாட்களுக்கு பிறகு அப்படி இந்த நாட்டில் பாலாறும் தேனாறும் ஓடும். இதையெல்லாம் இன்றைக்கு நேற்று நம்ம சந்திக்கிறோம். ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு மேலே சொல்லிட்டான். என்ன சொன்னா? 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம் சொன்னா இல்லையா? வறுமை தாண்டவம் ஆடக்கூடிய நேரத்தில் 2 படி எங்களுடைய லட்சியம், ஃப்ரீயா கொடுப்போம், சும்மா கொடுப்போம், அப்படி கொடுக்கலன்னு சொன்னா என்னை முச்சந்தில வச்சு அப்படின்னு சொன்னான். யார் செஞ்சா கொடுத்தானா? அப்ப உங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய காலத்தில் மக்கள் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப் என்று சொல்லி படிக்காதவர்கள் கூட நாட்டினுடைய நிலைமையை விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த காலகட்டத்தில் உட்காந்துட்டு சொல்றான் கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம். எப்படி ஒழிப்பான்? இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அவனை போல தேசத்தில் ஒரு கூமுட்டை யாரும் இருக்க முடியாது. பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறாங்க, 2 நாளைக்கு முன்னால பிஜேபியினுடைய கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் வச்சு பேசுறான். வங்கிகள் எல்லாம் இந்த கடனை தள்ளுபடி பண்ணிச்சா இல்லையா? கஞ்சிக்கு வழி இல்லாமல்,
இந்த தேசத்துல ஒண்ணும் இல்லாம இருந்த மல்லையா அஜானிகள் போன்ற இந்த அயோத்திய ஏழைகளுடைய கடனை லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணிட்டான். தள்ளுபடி பண்ண காசு யாரு? காசு அரசாங்கத்தினுடைய பணமா? வங்கியில் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய மக்களுடைய பணம். இவன் பணத்தை சேஃப்டிக்காக பேங்க்ல போட்டு வச்சா அதை பெரும்பெரும் முதலாளிகளுக்கு கடனா கொடுத்து அந்த கடனில் அவன் நஷ்ட கணக்கை காட்டி எங்களுக்கு லாபம் இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்ன உடனே தள்ளுபடி செய்யறான். தள்ளுபடி செய்து அவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு இவங்களே கொண்டு போய் விட்டுட்டு வர்றான். பிறகு இப்ப சொல்ற ரெண்டு நாளைக்கு முன்னால ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய அந்த காசுகளையும் புடுங்கி வலுக்கட்டாயமாக கழுத்துல கட்டி வச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை செய்து விட்டு இன்றைக்கு நாட்டில் உள்ள வங்கிகள் எல்லாம் தாராளமான நிதி வந்துருச்சு, 6 லட்சம் கோடிக்கு மேல வந்தாச்சு. இனி பழைய வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த ஏழை வாழை ஊரை விட்டு ஓடனான தேசத்தை விட்டு அவனை எல்லாம் அழைச்சு மீண்டும் கடன் கொடுக்க போறான். இப்படி ஒரு நாட்டை பார்த்திருக்க முடியுமா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் படிப்பறிவில்லாத காலத்திலேயே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒட்டுமொத்த உலகம் திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி சென்று விட்டார்கள். இவன் என்ன நினைக்கிறான்? ஒட்டுமொத்த மக்களும் அறிவில்லாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், எதை சொன்னாலும் நம்புவா நினைக்கிறான். நம்ம ஓட்டு போடுற இருந்தாலும் ஓட்டு போட்ட மக்கள் நினைச்சிட்டு அவன் நாட்டில் ஒரு கொந்தளிப்பு இல்ல, எந்த விதமான ஒரு பதட்டம் இல்லாத காரணத்தினால எதுவும் நடக்காது நினைச்சிட்டு இருக்கிறான். இப்ப என்ன இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டு அவன் அந்த புதிய பணத்தை வாங்கிட்டு இருக்கிறான். 2000 ரூபாய் நோட்டு அடிச்சு விட்டுறத போல வாங்கி வைத்து விட்டு அடுத்து மிகப்பெரிய சில்லறை தட்டுப்பாடு வரும். 100 ரூபாய்க்கு நீ போய் வாங்கணும்னு சொன்னா 1900 ரூபாய் சில்லறை யார் தருவா? அப்பொழுது வரும் பிரச்சனை. இவன் நினைக்கிறான் இந்த தேசத்துல எந்த விதமான குறைபாடும் இல்ல, அப்படி சரி செஞ்சுட்டோம், மக்கள் கொந்தளிப்பு இல்ல. இதற்கு காரணமும் இந்த அயோக்கிய மீடியாக்கள் பண முதலீடு காசை வாங்கி கொண்டு எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஊழலிடக்கூடிய இந்த மீடியாக்கள் சித்தரிக்க இன்னைக்கு பாக்குற நம்ம வீட்டுல இருந்து வர்றதுக்குள்ள எத்தனை மக்கள் வெயில நிக்கிறாங்க, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய அன்றாட வருமானத்தை மாற்றிக் கொள்வதற்காக வேண்டி நிற்கக்கூடிய அவலங்களை எல்லாம் காட்டாத அயோக்கிய மீடியாக்கள். ஒரு நடிகையுடைய நாய் செத்து போச்சுன்னா அதை அட்ட பக்கத்துல போடுறான், இந்த நடிகையுடைய நாய் இறந்து விட்டது. இவ்வளவு கேடு கட்டவர்கள் இந்த தேசத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன சொல்லுவது? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்ன சொல்றான்? உனக்கு ஏவப்பட்டதை போட்டு உடை. அவன் கேட்கிறான் கேட்கல அடுத்த விஷயம், இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பொருளாதார திட்டம் நபிகளால் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் ஆட்சி செய்வதை விட மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு ஆட்சி செய்த அதிபராக விளங்கிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொருளாதார திட்டத்தை நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இதை சொல்லக்கூடிய கடமை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். உனக்கு ஏவப்பட்டதை போட்டு உடை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை இன்றைக்கு நாம் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் இன்றைக்கு நாம் எதையெல்லாம் சந்தித்து இருக்கின்றோமோ இதையெல்லாம் எல்லா காலகட்டத்திலும் ஆளக்கூடிய மக்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நபிகள் பெருமானவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே ஆட்சி தலைமை ஏற்கின்றார்கள். மக்காவை விட்டு துரத்தப்பட்டதற்கு பிறகு மதீனாவில் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார்கள். ஏற்கக்கூடிய காலகட்டத்தில் கஜானா நம்பி வழியில நபிகளாருடைய அந்த அரசாங்கம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கின்றது. ஏழை மக்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கஜானாவிலே பொருளாதாரம் இல்லை. ஆனால் நபிகளார் கட்டளையிட்டார்கள், திருமறைக்குரான் சொல்லக்கூடிய அந்த ஏழை வரி என்று சொல்லக்கூடிய ஜகாத் அல்லாஹ் சொல்லி காட்டான். குதுமின் அம்வாலிஹிம் ஸதகா நபியே, அந்த மக்களிடத்தில் ஏழை வரியை வாங்குங்கள் எடுங்கள் சொல்றான். ஏழைகளுக்கு என்று சேரக்கூடிய வரி, அரசாங்கத்துக்கு வரி கிடையாது. அரசாங்க வரி என்று சொல்லாமல் இஸ்லாம் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்கள். ஏழை வரி, பணக்காரனாக இருந்தால் உன்னுடைய அந்த வருமானத்தில் 2% உனக்கு சேர்ந்தது அல்ல, அது ஒரு ஏழைக்கு சேர்ந்தது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழகான திட்டத்தை போடுகின்றார்கள். யாருமே ஏமாத்தல. என்ன காரணம்? மிக எளிமையான வரி,
நீ 100 ரூபாய் சம்பாதித்தால் வெறும் 2 ரூபாய் அந்த ஈசா கொடு. இது எவ்வளவு இலகுவான வரி! இன்றைக்கு இவன் போட்டு எடுத்திருக்கக்கூடிய வரியை பார்த்தோம் என்று சொன்னால் அப்பதான் மக்கள் ஏமாத்துறான். என்ன காரணம்? நீ சம்பாதிக்கிறதுல 10% கொடு, 20% கொடுன்னு புடுங்கும் பொழுது அவன் கள்ள கணக்கு காட்டுறான். அவருடைய சம்பாத்தனையை பாதியாக காட்டுகின்றான். இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அரசாங்க அலுவலர் முதற்கொண்டு அரசாங்க அலுவலர் வாங்கக்கூடிய வருமானம் திறந்த புத்தகம் மாதிரி அரசாங்கத்துக்கு தெரியும். ஒரு ஆசிரியர், ஒரு அரசு மருத்துவர், ஒரு அரசு வக்கீல் இருக்கிறார், இவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா அந்த அரசு ஊழியர் இன்னைக்கு ஊழல் செய்யறானா இல்லையா, ஏமாற்றானா இல்லையா, அவன் சரியான வருமானம் வரி கட்டுறானா? ஒவ்வொருவரையும் போய் நீங்க கேட்டு பாருங்க, அவன் ஏமாத்துவதற்கு உண்டான வழியையும் இந்த அரசு அவனுக்கு வகுத்து கொடுக்கு. என்ன பண்றான்? 11 மாதம் ஒரு அரசு ஊழியர், ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் வருமானம் வாங்குறார் 20,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கங்க. 11 மாசம் சம்பளத்தை அவருக்கு அரசாங்கம் கொடுக்கும், 1 மாசம் பிப்ரவரி மாசத்துடைய சம்பளத்தை கவர்மெண்ட் வரியா எடுத்துக்கும். அப்ப இந்த 1 மாசம் சம்பளம் அவனுக்கு இல்லாம போயிடும். அப்ப அவன் என்ன பண்றான்னு சொன்ன, அரசு மருத்துவரை போய் சந்திச்சு அரசாங்க ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்ததால் அவர் போலியை தயார் பண்றான், மருத்துவர் சான்றிதழை தயார் பண்ணி அதையும் கொள்ளையடிக்கிறான். தெரியாத அரசாங்கத்திற்கு இப்ப என்ன காரணம்? நீ சரியான முறையில அவனுடைய வருமானத்திலிருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில இலகுவான அந்த வரியை வாங்கி இருந்தால் அவன் 12 மாசம் கட்டிட்டு போயிருவான். என்னன்றா, 11 மாசம் கொடுத்து போட்டு கடைசி 1 மாசம் எடுக்கும் பொழுது அவன் அதுக்கு தேவையான போலியான ஊழல் செய்யக்கூடியவனா மாறுறான். அப்ப இஸ்லாம் சொல்லுது, நீ ஏழை வழியாக அந்த சக்காத்தை 2% கொடுத்திருப்பான். நபிகளார் வசூல் பண்றாங்க, ஒவ்வொரு மனிதரையும் எப்படி போய் இன்றைக்கு அரசாங்கம் பாக்குற மாதிரி எல்லாரும் பேங்க்ல வந்து நிலைன்னு சொல்ல முடியாது. அவங்களை தேடி அவங்க கொடுக்கக்கூடியதுதான் கணக்கு. நீங்க எத்தனை ஒட்டகம் வச்சிருக்கீங்க, இதுக்கு உண்டான அந்த 2% கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரக்கூடிய வேலையை நபிகளார் செஞ்சாங்க. அதுக்குன்னு ஊழியர்களை நியமிச்சாங்க, அப்படி பொருளாதாரத்தை சேர்த்தினாங்க. யாருமே ஏமாத்தல, ஒரு மனிதர் கூட நபிகளாரை வரி ஏற்பு செய்தவர்களை அந்த அரபு தேசத்துல காட்ட முடியாது. இன்னைக்கு எல்லாரும் வரி ஏற்பு செய்யறோம். சாதாரண சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவன் இருந்து பெரிய ஆளுவருக்கு செய்யறான். என்ன காரணம்? ஏமாற்றுதலை. நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்கள் ஏழைகிட்ட புடுங்கி பணக்காரன் கொடுத்து அவன் கடன் தள்ளுபடி பண்றான். ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பான் விவசாய கடன், அவனுடைய டிராக்டரை பறிமுதல் பண்ணிட்டு போவான், 1,00,000 கோடி வாங்கியிருப்பான், அவனை தனி பிளைட் வச்சு கொண்டு போய் இறக்கிட்டு வருவான். நீ ஒரு தீவில் உட்காந்துக்கோ, பாதுகாப்பா உட்காந்துக்கோ, உன்னை சரி பண்ணிட்டு மக்களை எல்லாம் மழுங்கடிச்சிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு பத்திரிகையில நார் அடிச்சிட்டு உன்னை அழுகாம கூட்டிக்கிறேன்னு சொல்லி கொள்ளை பிறவா பல பக்கமாக இப்படி செய்து கொண்டு இருப்பதை பாக்குறோம். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான அந்த திட்டத்தை நபிகளார் தீட்டினாங்க. 3 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவில ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு சரியாக 3 ஆண்டுகள் நபிகளார் அந்த தேசத்தில் நிலைநாட்டி காட்டிய பொருளாதாரத்தினுடைய வாழ்க்கையை இன்றைக்கும் அரபு தேசம் பின்பற்றி கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த அரபு நாடுகளை பாருங்க, அங்கு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு உலகத்தில் எப்படிப்பட்ட வல்லரசு. அமெரிக்கால கூட வங்கியல் திவாலாவை பார்க்கிறோம், ஆனால் அந்த சவுதி அரேபியா எடுத்துக்கங்க, அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய தேசங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலக வங்கியில் அவன் கடன் வாங்குறதே கிடையாது. அவன் கடன் கொடுக்கிறான் நாட்டு மக்களுக்கு எல்லா தேவையும் போக, அவன் பொருளாதாரத்தை உலக வங்கிக்கு அவன் கடன் கொடுக்கிறான். அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா என்ன காரணம்? நபிகளால் காட்டிய இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதார திட்டம். ரசூலுல்லா 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்ல பார்க்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையில, மதினா ஆரம்பகால மதினா வாழ்க்கையில ஜனாசாக்கள் வரும். மௌத்தா போன அந்த பாடி வந்த உடனே நபிகளால் கேட்பாங்க, இந்த ஜனாசாக்கு ஏதாவது கடன் இருக்குதா? கடன் இருந்தது என்று சொன்னால் நபிகளார் சொல்லுவாங்க, இந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா? யாராவது செல்வந்தர் பொறுப்பேற்றுக் கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவார்கள். பொறுப்பேற்றுக்கலைன்னு சொன்னால் நபிகளார் சொல்லுவாங்க, நீங்களே தொலை வச்சுக்கோங்க. ஏன் என்று சொன்னால் கடன் கொடுத்த மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்படி இருந்த நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் 3 ஆண்டுகளிலே அந்த தேசத்தை புரட்டி போட்டார்கள். அந்த நேரத்தில் ஜனாசாக்கள் வரும். ரசூலுல்லா கேட்பாங்க, மண் திறக்க மாறன், இந்த ஜனாசாவுக்கு சொத்துக்கள் இருக்கின்றதா? இருக்குதுன்னு சொன்ன மாத்திரத்துல வாரிசுகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பங்கு வச்சுக்கங்க. அதே போன்று இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குது என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி குடிமகன் வாங்கிய கடனை அல்லாஹ்வுடைய தூதர் அடைத்தார்கள்.
நபிகள் அது எந்த பொருளாதார பட்டம் பெற்றிருந்தாங்க, எந்த கல்லூரியில மேதையாக இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை நிலைநாட்டிய காரணத்தினால் அந்த தேசத்தில் ஒரு குடிமகன் தனக்காக வாங்கிய கடனை அரசாங்கம் அடைத்தது. இன்னைக்கு என்ன சொல்றேன், ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு, ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதி என்ன, ஒட்டுமொத்த குடிமக்களையும் அழைத்து சொல்றேன், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்டிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன். இன்னைக்கு யாருக்கு 15 பைசா போடல? இப்ப என்ன காரணம், மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் செய்ய நினைப்பது எல்லாமே மக்களை சுரண்டக்கூடியவர்கள், மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய ஊழல் லஞ்சம் பெறுவர்கள். அப்ப இவர்களை ஒழிக்கிறதுக்காக வேண்டி நாம் கங்கணம் கட்ட வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் பாடுபட்டாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேசத்தில் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், பணம் செல்லாதுன்னு சொன்ன ஒழியாது. ஆனா நபிகளார் காட்டினாங்க, முதல்ல வட்டியை ஒழிச்சு காட்டுறான், இந்த தேசத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய அரக்கன் என்னன்னு சொன்னா வட்டி, வட்டியின் மூலமாகத்தான் பொருளாதாரம் வீழும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஒழிச்சு காட்டினாங்க, வர வேண்டிய வட்டியை வாங்காதீங்க, தள்ளுபடி செய்யுங்கள், இனிமேல் வட்டிக்கு கொடுக்காதீர்கள். இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த தேசம் இன்னைக்கும் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. உலகமே பார்த்து வீக்கக்கூடிய அளவுக்கு எப்படி மாறியது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் வட்டியை ஒழித்தார்கள். இன்றைக்கு வட்டியில தடுறான் இருக்கிறவன் எல்லாத்தையுமே வட்டி வாங்குவதற்கு ஊக்கப்படுத்தான். சாதாரண ஒரு ஏழை, ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கக்கூடியவனை கூட நீ பைக் வாங்கிக்கோ, வட்டிக்கு ஒண்ணு பணம் கட்ட வேண்டியது இல்ல, 0% வட்டி, நீ காசை கட்ட வேணாம், வெறுங்கையை வீசிட்டு வா, போகும்போது வண்டி எடுப்போம், வெறுங்கையோடு வா, போகும்போது இடத்த வாங்கிக்கோ, வீட்டை வாங்கிக்கோ. என்ன காரணம், வட்டியில உங்களை தள்ளி உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நாசமாக்கி அவனை வாழ்நாள் முழுவதும் கடன்காரனாக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நபிகளார் சொன்னாங்க, கடன் வட்டியை ஒழிச்சாங்க, வட்டியை ஒழித்து விட்டு சரியான வியாபாரத்தை மக்களுக்கு போதித்தார்கள். லஞ்சம் ஏமாத்துறது எல்லாத்தையும் இஸ்லாம் ஒழித்தது. நபிகளார் சொன்னாங்க, இது ஆன்மீகத்தை பொறுத்து போதிக்கக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல, உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை எல்லா ஒழுக்கத்தை அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம். நபிகளார் சொன்னாங்க, ஒரு வியாபாரம் நடக்கின்றது, இரண்டு பேர், ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்து வாங்குறாரு, ஒருத்தர் விற்கிறாரு, இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவது ஆள் நீ குறுக்கிடாது, அவனுடைய வியாபாரத்தில் நீ போய் இடையில உள்ள போறாரு, நீ அவன் அந்த வியாபாரத்தை விட்டு விலகும் வரை அதுக்கு உங்களை விலை வைக்க கூடாது. எப்படிப்பட்ட மார்க்கம்! இன்னைக்கு என்ன நடக்குது, ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லிக்கொண்டு, பங்கு வர்த்தகம் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு ஒட்டுமொத்த ஏழையுடைய தலையிலும் கல்லை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பதுக்கல்காரர்கள். இன்னைக்கு ஒரு விவசாயி 10 ரூபாய்க்கு 2000 விற்கிறான்னு சொன்னா, அது நம்முடைய கையில கிடைக்கும் போது 50 ரூபாய் 60 ரூபாய் எப்படி வருது, என்ன காரணம் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால் இந்த தேசம் என்னைக்கும் மீண்டிருக்கும். நபிகளார் சொன்னாங்க, விளை வைக்கக்கூடிய நேரத்தில் நீ இடையில போய் விளை வைக்காத, அவனுடைய வியாபாரத்தை கெடுக்காத, என்ன ஆகும், இவன் 10 ரூபாய்க்கு விளை வச்சிட்டு இருப்பான், இவன் போய் நான் 12 ரூபாய்க்கு தர்றேன்பா, உன்ன அந்த வியாபாரத்தை விட்டுட்டு இவன்ட்ட வருவான், இப்ப இவன் 12 ரூபாய் வரும்போது இன்னொருத்த இடையில வருவான். நபிகளார் சொன்னாங்க, உனக்கு முன் ஒருவன் விலை பேசிக் கொண்டிருந்தால் நீ தலையிடக்கூடாது, அந்த வியாபாரம் உனக்கு ஹராம், தடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நபிகளார் பண்படுத்தி இருக்கின்றார்கள். வட்டியை தடுத்தார்கள், வியாபாரத்திலே பதுக்கல் சுரண்டலை தடுத்தார்கள், லஞ்சத்தை தடுத்தார்கள், அத்தனையும் தடுத்து விட்டு நபிகளார் இறுதியாக சொன்னார்கள், வழிப்பறியிலே கை வைத்தார்கள். இதெல்லாம் ஒழிச்சிட்டம்னு சொன்னா சோம்பேறி ஏற்பான இல்லையா, ஒரு கூட்டம் எல்லா இடத்துல இருக்கும், உழைக்க மாட்டா, கஷ்டப்பட மாட்டா, இந்த மாதிரி உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறவனுடைய பொருளாதாரத்துல கண்ணை வச்சு அவனுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிப்பான். அப்ப இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு மட்டுமல்ல, நபிகளார் காலத்துல இருந்துட்டுதான் இருந்துச்சு. அப்பொழுது நபிகளார் காலத்துல ஒரு பெண்மணி வருகின்றார், வந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவர் அந்த நாட்டினுடைய அதிபதியாக இருந்த காரணத்தினால் நபிகளார் இடத்துல வந்து அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மன்னரே சொல்லிட்டு சொல்றாங்க, திருட்டு ஜாஸ்தியா இருக்கு,
திருட்டு அதிகமாக எங்களுடைய பகுதியில வழிப்பறை கொள்ளை கொலை நடக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க ஆட்சி தலைவர், இதை தடுக்க வேண்டும். வட்டியை ஒழித்து விட்டீர்கள். பொருளாதாரம் நல்ல உலகத்துல பொருளாதாரம் நல்ல காசு உணவு பொழுது லஞ்சம் கிடையாது, எல்லாத்தையும் ஈஸியா வாங்கிக்கிறோம். ஆனால் வழிப்பறி எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய காசு எப்ப கொள்ளவோன்னு சொல்ல முடியல. கொள்ளைக்காரர்கள் எங்களை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபிகளார் அதற்கும் கடுமையான சட்டத்தை போட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சட்டத்தை இறக்கினார், கொள்ளை அடித்தால் அவனுக்கு மாறுதல் மாறுகை வாங்கப்படும், திருடினால் அவனுடைய கை வெட்டப்படும். திருடிய பெண்ணோ குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் அவனுடைய கைகளை வெட்டுங்கள். அதிரடி சட்டத்தை போட்டார்கள் நபிகளால் சொல்லிவிட்டு. இந்த நேரத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார் ரசூலுல்லாஹ் காலத்தில், இது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கொள்ள சம்பவம் நடக்குதுன்னு சொல்ல நம்ம முறையிடும் பொழுது நபிகளார் அந்த தோழரிடத்துல சொல்றாங்க, நீ உன்னுடைய வாழ்நாளையே பார்ப்பாய், நீ வாழக்கூடிய நேரத்தில் நீ மரணிப்பதற்கு முன்னால் நான் கொடுத்த இந்த வாக்குறுதி இந்த தேசத்தில் நிலை பெறுவதை நீ கண்ணால் பார்ப்பாய் என்று சொல்றாங்க. ஒரு பெண்மணி ஹலரா மௌத்தில் இருந்து சன்னா வரை வருவார், தன்னந்தனியாக வருவார், மிகப்பெரிய தூரத்தில் சொல்றாங்க. சன்னாவில் இருந்து புறப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு தன்னந்தனியாக எந்த துணையும் இல்லாமல் ஹலரா மௌத் வரை வருவார். அவரை சீண்டுவதற்கு எவருக்கும் தைரியம் வராது. அப்படிப்பட்ட நிலையை இந்த உலகத்தில் நான் நிலைநாட்டி தீர்வேன். எப்படி ரசூலுல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்து முடிந்தது? அல்லாஹ்வுடைய சட்டம், உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஏழை இறைவனுடைய சட்டத்தை நிலைநாட்டினால் நபிகளார் சொன்ன அந்த புரட்சி இந்த தேசத்தில் உருவாக்க முடியும். நபிகளார் உருவாக்கி காட்டினான். அந்த நபித்தோழர் சொல்றார், நபிகளார் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு நினைவு கூர்ந்தார்கள், அந்த காட்சியை நான் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கின்றேன். எப்படிப்பட்ட புரட்சி! இன்றைக்கு ஏன் நாம் மக்களிடத்தில் சொல்லவில்லை? நபிகளாரை பற்றி எத்தனையோ விதத்தில் எடுத்து சொல்லக்கூடிய நாம், நபிகளார் இந்த தேசத்திற்கு வழிகாட்டிய மாபெரும் பொருளாதார புரட்சி, திருட்டை ஒழித்தார்கள், வட்டியை ஒழித்தார்கள், லஞ்சத்தை ஒழித்தார்கள், மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அரசியல் வாழ்க்கையை எடுத்து சொல்ல வேண்டும். இவன் கேட்கிறான் கேட்கிற அப்புறம் வேற விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் இயங்கிட்டு இருக்கிறான், இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காதா? நாடே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்ன நிலைமை இப்படி நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கு ஒவ்வொருவரும் அழுது கொண்டிருக்கின்றான், வெளியே தெரிய மாட்டேங்குது. வியாபார நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் வியாபாரம் நடத்த முடியல, கொள்ளையடிக்கிறான், உன் காசை கொண்டு போய் போட்டு திணிக்கிறான், நம்முடைய பணத்தை போட்டுட்டு நம்ம எடுக்க முடியல. ஹலாலான முறையில் சம்பாதித்த பணம், நம்ம சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டா நம்ம போட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு பேங்க்ல மை வையுங்க. என்னடா அநியாயம்! நான் சேர்த்த காசு பணத்தை என்னுடைய தேவைக்கு எடுப்பதற்கு கொடுக்க மறுக்கக்கூடிய ஒரு அக்கிரமம் உலகத்தில் இந்தியாவை தவிர உலகத்தில் எங்கும் நடக்காது. அப்படிப்பட்ட அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறார். இன்றைக்கு பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எல்லாம் வாய் மூடி மௌனமா இருக்கிறார். என்ன காரணம்? யாருக்கு ஒத்து ஒதுகின்றார்களோ அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம், பண முதலைகள், பெரும்பெரும் பண முதலைகளிடத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய மீடியாக்களும் இந்த தேசத்தினுடைய தொலைக்காட்சிகளும் விலை போயிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் நாம் உண்மை உறக்க சொல்ல வேண்டும். நபிகளார் சொன்னாங்க, போர்களிலே சிறந்தது எது தெரியுமா? அறப்போரிலே சிறந்தது எது தெரியுமா? சிறந்த ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயி, அக்கிரமம் செய்யக்கூடிய அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய சர்வாதிகார மன்னனுக்கு முன்னால், ஆட்சி அதிகாரம் படைத்தவனுக்கு முன்னால் சத்தியத்தை ஓங்கி ஒழிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த காரியத்தை நம்ம தவிர வேறு யாரும் சொல்லல. சிந்திச்சு பாருங்க, ஏன் நம்மால் என்று சொல்ல முடியுது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும் வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும்தான் இதில் நிலைத்து இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் அப்படி வழிவந்த காரணத்தினால், அவங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை நாம் படித்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் தான் இதை ஓர்ந்து எடுத்திருக்கின்றோம். அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும்
பெரிய பெரிய பழங்கள் கொட்ட ஓட்டவனால வாய் மூடி மௌனியா இருக்கிறான். இந்த மோடி அக்கிரமக்கார அயோக்கிய மோடி எடுத்த முடிவுகள் எல்லாம் சரிதான், கருப்பணத்தை ஒழிச்சிரும், எப்படி ஒழிக்கும் எல்லாத்துக்கும் தெரியுது, சொல்வதற்கு பயம் தயக்கம், ஆனால் குரானையும் நபிவழியும் பின்பற்றியவனுக்கு எந்த அச்சமும் கிடையாது. அல்ல சொல்லி காட்டுறேன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனுக்கு இந்த உலக வாழ்க்கை அற்பம், மறுமைதான் எங்களுடைய லட்சியம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டாலும், இந்த உலகத்துல உயிரே பறிபோனாலும் சரி, சத்தியத்தை ஓங்கி ஒழிக்கக்கூடியவன் இறை அச்சமுடையவனாகத்தான் இருக்க வேண்டும். நபிகளார் காலத்துல நடந்த சம்பவங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல நடந்த ஒரு சம்பவம், 70க்கும் ஏற்பட்ட நபித்தோழர்கள், நபிகள் நாயகம் காலத்தில் அதிகமாக திருமறை குரானை படித்திருந்தவர்கள், குரானுடைய வழியிலே நடந்தவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது ஹதீஸ்கள் அவ்வளவு அற்புதமான மனிதர்கள், ரொம்ப எளிமையானவர்கள். பகல் நேரத்தில் விறகு சேகரிக்க போவாங்க, அந்த மதினாவுடைய வீதிகளில் அலைந்து திரிந்து விறகுகளை சேகரித்து அதை விற்று காசாக்கி அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வாங்க, ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை கொடுப்பாங்க. இப்படி அவங்களுடைய நபிகளார் காலத்தில் வாழ்ந்த அந்த 70 சஹாபாக்கள் இரவு முழுவதும் தங்களுடைய இறைவனை நினைப்பதில் தங்களுடைய காலத்தை கழித்தவர்கள், பகல் முழுவதும் உழைப்பு, அந்த உழைத்த காசுகளை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம், இரவில் அல்லாஹ்வை நினைத்து வணங்கக்கூடிய செயல். இப்படிப்பட்ட மக்களை நபிகளா தயார்படுத்தி வச்சிருந்தான், தாயக்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வச்சிருந்தான். சில கோத்திரத்தார் வர்றாங்க, அந்த மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த சில கோத்திரம் நபிகளிடத்தில் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் பகுதியிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும், நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், உங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் எல்லாம் நுழைந்து கொண்டோம், எங்கள் மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அதற்கு நீங்கள் ஆட்களை அனுப்புங்கன்னு சொன்ன உடனே நபிகளார் ஆசைப்பட்டு உண்மையிலே வந்திருக்கான்னு சொல்லி நபிகளாருக்கு தெரியல. அவன் மஞ்சனன் சூழ்ச்சி செய்து கொண்டு வரல, இந்த நபிகளாருடைய இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும், இவர்களுடைய கூட்டத்தை ஒழித்து விட்டால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று சொல்லி தவறான எண்ணத்தை வைத்துக் கொண்டு நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறான். ரசூலை என்ன பண்றாங்க, அந்த 70 பேர்த்தையும் கூப்பிட்டு நல்ல திருமறை குரானை தஜ்வீதி இலக்கணத்தோடு ஓதக்கூடியவர்கள் காரியராக இருந்தார்கள், அப்படிப்பட்ட அவர்களை ரசூலா தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போயிட்டு வாங்க, அந்த மக்களுக்கு போய் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க என்று அனுப்பி வைக்கின்றார்கள். இழுத்து கூட்டி கொண்டு போகக்கூடிய அந்த அக்கிரமக்கார அயோக்கிய கூட்டம் என்ன செய்துன்னு சொன்னா, வழியிலேயே தயாராக நிக்க வச்சிருக்கிறான். இவங்களை கூட்டிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே அங்க ஒரு படையை தயார் ஒன்று வச்சிருக்கிறார், அழைத்து வரக்கூடியவர்களை கொன்று ஒழிப்பதற்காக சதி திட்டம் தீட்டி அங்க ஆளை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அவங்க நினைச்சதை செய்து முடிக்கின்றார்கள். 70 பேர் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அன்புக்குரிய சகாபாக்கள், 70 நபர்கள் அந்த இடத்துல கொன்று ஒழிக்கப்படுகின்றார்கள். அத்தனை இடத்தையும் வெட்டி சாய்க்கிறார். அப்பொழுது ஒரு நபித்தோழர் செய்த காரியத்தை நபிகளார் மக்களுக்கு எடுத்து சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்த அந்த 70 மேற்பட்ட சகாபாக்கள், தங்களுடைய இறை பணியை தாவாவை செய்வதற்காக சென்றவர்கள், மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக சென்றவர்களை அயோக்கிய கூட்டம் வஞ்சக சூழ்ச்சியால் கொள்கின்றது. அப்பொழுது ஒரு தோழரை முதுகுக்கு பின்னால் குத்துகின்றார்கள், முதுகுக்கு பின்னால் ஈட்டி குத்துகின்றது, குத்திய மாத்திரத்தில் நெஞ்சை பிறந்து கொண்டு வருகின்றது ஈட்டி. அந்த தோழர் ரத்தம் அப்படி கொப்பளிக்குது, அந்த வரக்கூடிய ரத்தத்தை கையால் தாங்கிக் கொண்டு அதை தன்னுடைய உடலிலே பூசிக்கொள்கின்றார். பூசிக்கொண்டு சொல்கின்றார், காதாருடைய இறைவன் மீதானை நான் வெட்டி விட்டு விட்டேன். என்ன காரணம், உலகத்தினுடைய பார்வையில அவர் மரணத்தை தழுவி விட்டார், அவர் தோற்று விட்டார். அவர் சொல்றாரு, எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது, இந்த உலகத்தில் நான் எதற்கு படைக்கப்பட்டேனோ அதை செய்து முடித்து விட்டேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை, உலகத்தில் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, சத்தியத்தை எடுத்து சொல்வது, அதை நாம் செய்ய வேண்டும். உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய பணி ஒன்று, அல்லாஹ் சொல்லக்கூடிய பணி என்ன,
குந்தும் ஹைர உம்மத், உம்மத்துக்களிலேயே படைப்பினங்களிலே சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், தாமரூன பின் மாரூஃப், நன்மையை சொல்லுகின்றீர்கள், நன்மையை எடுத்து ஏவுகின்றீர்கள், வா தன் ஹௌனலில் முன்கர், தீமையை கண்டால் தடுக்கின்றீர்கள். தடுக்கணும். இன்னைக்கு அயோக்கிய அக்கிரமத்தனம் நடக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தோட வாய் மூடி நம்மளும் பேங்க்ல போய் நிக்க கூடாது. தீமையை தடுக்கக்கூடியவா இருக்கணும், ஓங்கி ஒழிக்கணும். நம்ம நினைப்போம், நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறோம், இதனால என்ன பிரயோஜனம்? இதனால் அவன் வந்து நேர்வழி பெறறா, அவனுக்கு போய் சேருது, கேட்டு அழுதான விஷயம். நமக்கு ஏவப்பட்ட காரியத்தை நான் அல்லாஹ்வுக்காக சொல்லி முடித்து விட்டேன். அந்த தூதர், அந்த சஹாபி சொன்னாங்க, எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அவன் நினைக்கிற அவனுக்கு வெற்றின்னு கொண்டாச்சு, 70 பேர் அழிச்சு சாகடிச்சாச்சு, இஸ்லாத்தை ஒழிச்சிருவோம். அவன் நினைத்தது அவனுக்கு வெற்றி. அவர் சொல்றாரு, இறைவன் மீது ஆணை, எனக்கு வெற்றிங்கிறார். அப்படி ஆச்சரியப்பட்டு திகழ்ச்சி போறோம், என்ன மார்க்கம் இது? அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற இடம் பொருள் யாரும் பார்க்கக்கூடாது. எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் எடுத்து ஓங்கி ஒழிக்க வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எத்தனை கேள்விப்பட்டிருப்போம், சத்திய வரலாற்றை மிகப்பெரிய அளவில் ஓங்கி ஒழித்த இறை தூதர் இப்ராஹிம் நபி. மிகப்பெரிய சர்வாதிகாரிக்கு முன்னால் தன்னுடைய மார்க்கம், சத்திய மார்க்கம், உண்மை என்றதை போட்டு உடைத்தார்கள். அதற்கு கிடைச்ச பரிசு என்ன? நெருப்பு கொண்ட பகுதிக்கு போறான், உடனே மாலை போட்டு வரவேற்கல. இது இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய முடிவு இதுதான். நீ உண்மையை சொல்லும் பொழுது உங்களை அடிப்பார்கள், உங்களை கொல்லுவார்கள், உங்களை கைது செய்வார், சிறைச்சாலைக்கு அனுப்புவார். எதை செஞ்சாலும் அது நமக்கு வெற்றி. இப்ராஹிம் நபி சத்தியத்தை சொன்னார், உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஒட்டுமொத்த சமூகம் அவரை தூக்கி நெருப்புல போட்டது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சத்தியத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். நம்ம பயந்து பயந்து இருக்க கூடாது, சொன்னா கேச போட்டுருவானோ, இதை பேசினா ஏதாவது ஒடுக்கிடுவானோ, அடுக்கிறான். எதை சொன்னாலும் சொல்லாதே, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் போகுது. இஸ்லாத்தை நீங்கள் இஸ்லாத்தில் பெயர் தாங்கியாக இருக்கக்கூடிய வரை உங்களை அழிச்சிட்டே தான் இருப்பான், உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டே தான் இருப்பான். அப்படி வரக்கூடிய நேரத்தில் உண்மை இஸ்லாமியனாக இப்ராஹிம் நபி சொன்னாரா இல்லையா, அந்த மாதிரி சத்தியத்தை போட்டு உடைக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இப்ராஹிமை தூக்கி நெருப்பில் போடும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறார், சத்தியத்தில் இருந்தால் அவருக்கு இறை உதவி கிடைத்தது. திருமலை குர்ஆன் சொல்லுது, குல்லா நாம் கூறினோம், அல்லாஹ் என்ன பண்ணா, அப்படி வானவர் படை அனுப்பி அப்படி இப்ராஹிம் நபியை பிடிச்சிக்கல. அல்லாஹ் சொல்றார், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்கள் மீது இறைவன் பேராற்றலுடையவன், நெருப்பின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். அது அல்லாஹ் காட்டினா இல்லையா, குல்லா நாம் கூறினோம், யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பு இப்ராஹிமுக்காக குளிர்ச்சியாக மாறிவிடு. அல்லாஹ் போட்ட ஒரு கட்டளை, இப்ராஹிமை அந்த சர்வாதிகார அயோக்கிய கூட்டத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதுதான் நமக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், பின்வாங்கிடக்கூடாது. நபிகளார் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு கிராமவாசி வர்றார், சாதாரண கிராமவாசின்னு சொன்னா படிப்பறிவு இருக்கார், பெரிய ஜென்ரல் நாலேஜ் இருக்கார். நபிகள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுறேன். ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுத்து ஈமான், அவர் வந்து உள்ள வந்துட்டார், இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். சில காலம் வரைக்கும் ஒரு போர் நடக்குது, எந்த போர்னு குறிப்பிடப்படல, அந்த போர்ல கலந்து கொள்ளணும்னு சொல்லி ஆர்வமாக வருகின்றார். நபிகளார் பாக்குறாங்க, என்னப்பா கொஞ்ச நாளைக்கு மேலதான் வந்தவர், இஸ்லாத்துக்கா உள்ள வந்திருக்கிறாரு, போர்ல கலந்துக்கணும்னு சொல்றாரு சொல்லி அவர் நபிகளார் அழைச்சுக்கிறாங்க. கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்கன்னு சொன்ன, போர் களத்துல போர் வீரராக ரசூலை வச்சுக்கல, அந்த ஒட்டகைகளும் குதிரைகளும் போர் வீரர்களுக்கு வாகனமா போகுமே இல்லையா, அந்த ஒட்டகைக்கும் குதிரைகளுக்கும் தீனி போடக்கூடிய வேலை, சாதாரண வேலை. போர்க்களத்தை கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு போகனுடைய வேலை என்ன? அந்த ஒட்டகத்துக்கு தீனி போடு, அந்த குதிரைக்கு தீனி போடு. அவர் அதை செய்யறார், மன மூர்ந்து நல்லா தாராளமா செய்யறார். செய்து முடித்து விட்டு அந்த போர்க்களத்துல நபிகளார் வெற்றியோடு வர்றாங்க, கனிமத்து பொருட்கள் நல்ல பெரும் கனிமத்து பொருள் கிடைக்குது, எல்லாத்துக்கும் ரசூலா பங்கிட்டு கொடுத்து விட்டு கடைசியாக அந்த நபி தோழருக்கு ஒரு பங்கு கொடுத்து அனுப்புறாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி இதை கொண்டு போய் ஒரு சஹாபி கொடுக்கிறார். உடனே அவர் அதை வாங்கிட்டு வேகமாக நபிகளார் இடத்துல வருகின்றார். வந்து என்ன சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு ஆசைப்பட்டு நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இஸ்லாத்திற்கு வந்தால்
இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டால் எனக்கு இந்த கனிமத்து பொருள்கள் கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் நான் வரவில்லை. எதற்காக வந்தேன் தெரியுமா? அந்த சபையில சகாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த கிராமவாசி படிப்பறிவில்லாத நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த சத்திய மார்க்கத்தை நிலைபெற செய்வதற்காக ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் போர்க்களத்தில் நான் கலந்து கொள்வேன். போர்க்களத்திலே கலந்து கொண்டு என்னுடைய நெஞ்சின் மீது அம்பு தெரித்து இறப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். இந்த பொருள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கொடுத்து விட்டு செல்கின்றார். பிறகு ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றார் ரசூல். அந்த போர்க்களத்தில் அவர் படையில நியமிக்கிறான். அந்த போர்க்களத்தில் அவர் எதை நபிகள் ஆரிடத்தில் வாக்குறுதியாக சொன்னாரோ அதே போன்று கொல்லப்பட்டு கிடக்கின்றார். நபிகளால் போர்க்களம் முடிந்து அந்த இறந்து போன பாடிகளை சேகரிக்கிறான். யார் யாருமே ஒன்னா பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபி தோழரை பார்த்து நபிகளால் கேட்கின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து, இவர் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தவர் ஆகிட்டு என்னிடத்தில் கனிமத்தை திருப்பி கொடுத்து விட்டு மார்க்கத்திற்காக நான் வாழ்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தாரே என்று கேட்கும் பொழுது நபிகளாரிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மையை சொன்னீர்கள், அவர்தான் இந்த நபித்தோழர். சொன்ன மாத்திரத்தில் நபிகளார் வானை நோக்கி கையை உயர்த்து சொல்கின்றார்கள், இறைவா, இந்த தோழரை நீ ஏற்றுக்கொள், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடிவிட்டு சஹாபாக்களிடத்தில் சொன்னார், அவர் அன்று என்னிடத்திலே உண்மையை சொன்னார், சொன்னதை உண்மைப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வும் அவர் விஷயத்திலே உண்மைப்படுத்தி விட்டான் சொர்க்கத்தை என்று சொல்லி தங்களுடைய மேலாடையை கழற்றி அவருக்கு கஃனாக போட்டார்கள். எப்படிப்பட்ட மார்க்கம்! இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அவர் வளைந்து கொடுக்கவில்லை, உலகத்தினுடைய அற்ப பொருளாதாரத்திற்கு ஆசைப்படவில்லை, மார்க்கத்திற்காக தன் உயிரை கொடுப்பதற்கு துணிந்தார். அப்படிப்பட்ட மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நபிகளார் சொன்னாங்க, எந்த ஒருவர் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றாரோ, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் விரும்புகின்றான். அப்படிப்பட்ட மக்களால அல்லாஹ் உங்களையும் சொன்னாங்க, இத்தத்தின் நேர உழவு சிக்கி தம்பரா, பேரித்தம்பளத்தினுடைய ஒரு கீற்றையாவது நீ தர்மம் கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உன்னை தற்காத்துக் கொள் என்று நபிகளார் சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உன்னிடத்துல இருப்பது ஒரு பேரித்தம்பளமாக இருந்தாலும் கூட அதை கூட நீயே அனுபவித்துக் கொள்ளாது, இல்லாத ஒருவருக்கு கொடு என்று சொல்லக்கூடிய அளவில் நபிகளார் இந்த வார்த்தையை சிலரையாக சொல்கின்றார்கள். இத்தத்தின் நேர உழவு சிக்கி தம்பரா, அப்ப தான தர்மத்தை கொடுப்பதன் மூலமாக பொருளாதாரத்தை வாரி கொடுப்பதன் மூலமாகத்தான் நாம் நரக நெருப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும். நபிகளார் காலத்தில் எப்படியெல்லாம் சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், அவங்க தியாகம் செஞ்சதுக்கு என்ன காரணம் சொன்னா திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். இன்றைக்கு அதே வசனங்கள் தான் நாமும் படிக்கின்றோம், நம்மை அந்த அளவுக்கு அது தூண்டுவதில்லை. நபிகளார் காலத்தில் நம்ம பார்த்தோம், அபூ தல்ஹா வந்து தன்னுடைய தோற்றத்தை கொடுத்தார், என்ன நோக்கம், எதற்காக தந்தார், ஒரு வசனம் அவருடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியது, அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு இருந்ததே ஒரு தோட்டம், அதை கொண்டு வந்து தான தர்மம் பள்ளிவாசலிலே வக்கபு செய்கின்றார், நபிகளாரிடத்தில் தர்மமாக கொடுக்கின்றார். நபிகளார் கேட்கிறாங்க, என்ன பார்த்து சிறந்த தோட்டமாச்சே, நல்ல தோட்டமாச்சு, விளைச்சல் கொடுக்கக்கூடிய அதே தர்மம் பண்ற. அவர் சொன்ன வாக்கியம் ஒரு வசனத்தை எடுத்து சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, லந்த நாளுல் பிர்ரஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ விரும்பியதை செலவு செய்யாதவரை, உனக்கு விருப்பமான பொருளை கொடுக்காதவரை நீ நன்மை அடைந்த ஆளாக ஆக முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டானே இல்லையா, நான் விரும்பக்கூடிய பொருள் இதுதான், இதை கொடுக்கின்றேன், நான் நன்மை அடைந்து விடுறேன்னு சொன்னேன். அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு பொருளாதாரத்தை விரும்பாதவர் யாரும் கிடையாது. காசு வனத்தை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம், இது தவறில்லை, காசு வனத்தை நாம் நேசிக்கலாம், சம்பாதிக்கலாம், அதே அளவுக்கு நாளை மறுமையிலே எந்தவித பலனும் அளிக்காத இந்த செல்வம் இந்த உலகத்தில் எவ்வளவு கோடி வைத்திருந்தாலும் அது நாளைக்கு உங்களை காக்காது. அதெல்லாம் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன் வசனம், மா அவன அண்ணி மாலியா, நாளைக்கு மனிதன் புலம்புவான், புலம்பக்கூடியவன் ஏழை எளியவன் அல்ல, பணக்காரன் புலம்புவான். அதெல்லாம் சொல்லி காட்டுறான், யார் புலம்புவா, மா அவன அண்ணி மாலியா, என் செல்வம் என்னை காக்கவில்லையே, என்னுடைய பொருளாதாரம் என்னை நரகத்தை விட்டு தடுக்கவில்லையே, ஹயத அண்ணி சுல்தானியா, என் ஆட்சி அதிகாரம் எனக்கு உதவவில்லையே என்று அங்கு புலம்பி தீர்ப்பான்.
அப்ப அந்த நாளிலே தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி கேட்ட பேரமோ நட்போ ஈடோ பரிந்துரையோ இல்லாத அந்த நாளிலே உன்னை காக்கக்கூடியது உன்னுடைய தர்மம், உன்னுடைய பொருளாதாரம். உலகத்தில் நீ அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்குவான், அதன் மூலமாக சோனத்தை தருவான். அந்த அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரங்களை நல்ல பணிகளுக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய பணிகளை எடுத்துச் சொல்வதற்காக மார்க்க பணிகள் அனைத்திற்கும் வாரி கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பை மகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானான் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரதவான்.